வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் சுஜன்யா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். பலமாந்திய நாடுகள் சில சீனப்போர் கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யும் இலங்கை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. அரசாங்கத்துக்கு சர்வதேச நாணய நிதியத்தால் முன்வைக்கப்பட்ட இரண்டு முக்கிய வருவாய் யோசனைகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கை கடன் மறுசீரமைப்பு தொடர்பான செயற்பாடுகளில் சீனா மற்றும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி 8 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். சீனா ஜுவான் வாங் 6 கப்பலானது இந்திய பெருங்கடலுக்குள் இந்தோ ரஷ்யாவின் லோம்போக் ஜலசந்தி வழியாக நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரிவான செய்திகள். பலமுறை நாடுகள் சில சீனப்போர் கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யும் இலங்கை நடவடிக்கைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இதன்படி குறிப்பாக இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன. இலங்கை ஆழ்கடலில் சீனப்போர் கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்வதை இவ்வாறு இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்த்துள்ளன. இதன்படி ஹம்பாந்தோடை துறைமுகத்தில் எரிபொருள் பெற்றுக்கொண்டு அந்த எரிபொருளை ஆழ்கடல்களுக்கு எடுத்து சென்று சீனப்போர் கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை டாலர் ஈட்டும் நோக்கில் இவ்வாறு எரிபொருள் விநியோகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கைக்கு ரஷ்யா போர் கப்பல்கள் இரண்டு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த போர் கப்பல்களானது உக்ரைன் போர் இடம்பெற்று வரும் நிலையில் நாட்டுக்குள் பிரவேசித்தமை குறித்து அமெரிக்கா கடும் கரிசனை கொண்டுள்ளதாக ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு சர்வதேச நாணய நிதியத்தால் முன்வைக்கப்பட்ட இரண்டு முக்கிய வருவாய் யோசனைகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது இலவச சேவையாக இருக்கும் இரண்டு பகுதிகளின் அடிப்படை செலவினங்களை ஈடுகட்ட வேண்டும் என்ற பரிந்துரையுடன் இந்த வருவாய் யோசனைகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது. அரசாங்க மருத்துவமனைகளின் வெளிநோயாளர் பிரிவுகளில் செய்யப்படும் சிகிச்சைக்கு நோயாளிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது முதல் யோசனையாகும். பல்கலைக்கழக மாணவர்களிடம் கட்டணம் அறவிடுவது அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்ட இரண்டாவது யோசனையாகும். வறிய நிலையில் உள்ள மக்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதார சேவைகளை மக்களுக்கு நலம்புரி வழங்கும் அரசாங்கமாக இலங்கை பேணுவதால் மேற்கூறிய பகுதிகளில் வருமானத்தை எதிர்பார்க்கவில்லை என அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு உத்தியபூர்வமற்ற முறையில் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் உட்கட்சி பூசல்களின் எதிரொலியாக இரண்டொரு வாரத்துக்குள் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் விரைவில் கூட்டப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் எடுக்கும் தீர்மானங்களுக்கு எதிராகவே செயற்பட தீர்மானித்துள்ளனர் என்று அண்மைய தொலைக்காட்சி நேர்காணலில் தெரிவித்திருந்தார். இதன்படி ஸ்ரீதரின் கருத்தை ஆதரிக்கும் சுமந்திரனின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான தவராசா ஜாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்த இந்த பின்னணியில் உட்கட்சி மோதல்களால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை விரைந்து கூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இவரும் எனக்கு அழுத்தம் ஏதும் பிரயோகிக்கவில்லை. நீண்ட காலமாக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கூட்டப்படவில்லை. எனவேதான் அதனை இரண்டொரு வாரத்துக்குள் கூட்டுவதற்கு கட்சியின் பொது செயலாளருடன் கலந்தாலோசித்துள்ளேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்தார். கடந்த காலங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சியின் மத்திய குழு கூடி ஆராய்ந்து வரும் தீர்மானங்களை மாத்திரமே எடுத்துள்ளதுடன் அவற்றில் எதையுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா நாட்டில் நசுக்கி மிதிக்கப்படும் வறிய மக்களுக்காக அளப்பரிய சேவைகளை ஆற்றினர். இவரை பயங்கரவாதிகள் இல்லாமல் செய்தனர். நாட்டில் வறுமையை போக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதே அவர் செய்த தவறு என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதன் உப தலைவருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அன்றாபுரத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாச இரவு பகலாக மக்களுக்காக கடமையாற்றிய நிலையில் அவருக்கு எதிராக கே சத்தமிட அனுசரணை வழங்கிய நபர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன செய்துள்ள குறைந்தது வறிய மனிதனுக்கு ஒரு பொதியை கூட வழங்கி இருக்க மாட்டார்கள். நாடு தற்போது வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு அபாக்கியமான தளபதியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது.
மைந்த ராஜபக்ஷ தனக்கு நெருக்கமானவர்களிடம் வரவு செலவு திட்டத்துக்கு முன்ன நியமிக்கப்பட உள்ள புதிய அமைச்சரவையில் ராஜித் சேனாரத்ன இணைந்து கொள்ள உள்ளதாக கூறியதாக ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இது எப்படி இருந்தபோதிலும் தொடர்ந்து ஐக்கியமாக சக்தியுடன் இணைந்து ராஜித் சேனாரத்ன அரசில் ஈடுபடுவாரா அல்லது அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வாரா என்பது அடுத்த வாரத்துக்குள் தெரிய வரும் என அரசியல் அவதானிகள் கூறியுள்ளனர். கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் புதிதாக நிறைவேற்றப்பட்ட அரசின் பின் 21 திருத்தங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட அரசியலமைப்பு சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூடுகின்றன. இந்த விடயமான சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவத்தின தலைமையில் நடைபெறும் நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரச பதவிகளுக்கான நியமனங்களை அங்கீகரிக்கும் பணிகளில் இந்த சுயாதீன ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் சுயாதீன குழுக்களின் உறுப்பினர்கள் ஈடுபடுவார்கள். சபாநாயகர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் ஆவர். இதேவேளை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவை அரசியலமைப்பு பேரவைக்கு தனது வேட்பாளராக நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 10 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு சபையானது அரசாங்கத்தின் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் உடன்படிக்கையுடன் சபாநாயகரால் பரிந்துரைக்கப்பட்ட 3 பேரையும் உள்ளடக்கியிருக்கும். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கை கடன் மறுசீரமைப்பு தொடர்பான செயற்பாடுகளில் சீனா மற்றும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 8 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் பேசி துரிதமான நடவடிக்கையை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிக்குழுவின் பிரதானி சாகல ரத்நாயகவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது விடுத்த அறிவிப்புக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி, ராஜாங்க அமைச்சர் சகான் சர்வசிங்க, சாகல ரத்நாயக, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக, ஜனாதிபதியின் ஆலோசகர் கலாநிதி சமரதுங்க, இலங்கை மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன்படி இந்த குழுவின் தலையீட்டுடன் சீனா மற்றும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்நாடுகளை சாதகமான இடத்துக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியின் பணிக்குழுவின் பிரதானி சாகல ரத்நாயகவுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்தனர். இலங்கைக்குள் வட இந்திய பகுதிகளில் இருந்து தள்ளப்படும் மாசுபட்ட வழி எதிர்வரும் மாதங்களில் இலங்கையின் வழித்தரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மாசுபட்ட வழியானது வருடாந்த நவம்பர் முதல் மார்ச் வரை நாட்டுக்குள் பாய்கிறது. முக்கியமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் இருந்தும் பங்களாதேஷ் மற்றும் சீனாவிலிருந்தும் தொற்று நோய் முடக்கல் காரணமாக வழி மாசு அளவு குறைவாக இருந்தது. இருப்பினும் முழு அளவில் இந்த ஆண்டு வழி மாசுபாடு எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் வழித்தரப்பு பிரிவின் விஞ்ஞானி பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்திய நகரங்களில் குறிப்பாக புதுடெல்லியில் வழியின் தரக்குறையீடு நிலை அல்லது துகள்கள் இந்த வாரம் 400 முதல் 565 வரை அபாய நிலையை எட்டியுள்ளது. தற்போது கொழும்பில் ஏஆர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ற வழித்தரம் சுட்டன் 72 என்ற மிதமான மட்டத்தில் உள்ளது. அதாவது காற்றின் தரம் மோசமாக இல்லை எனினும் அடுத்த சில மாதங்களின் நாட்டின் வழி மாசுபாட்டின் 50% அதிகமான வழி மாசுபாடு எல்லை தாண்டிய வழி மாசுபாடாக இருக்கும் என்று பிரேமஸ்ரீ கூறியுள்ளார். ஹம்மாந்துடை துறைமுகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிறுத்தப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய சீன செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான ஜுவாங்குவாங் ஃபையின் சகோதர கப்பலான ஜுவான்வாங் சிக் இந்திய பெருங்கடற்குள் இந்தோனேசியாவின் லோம்போக் ஜலசந்தி வழியாக நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன அரசுக்கு சொந்தமான கப்பலை ஹம்மாந்துடை சர்வதேச துறைமுகத்தில் நிறுத்த அனுமதிப்பது குறித்து இந்தியா தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. இதன் காரணமாக ஒரு ராஜதந்திர மோதல் உருவானது
ஜுவான் குவான் சிக் நேற்று மாலை இந்திய பெருங்கடலுக்குள் நுழைத்ததாக ஆய்வாளர்கள் வேறு படங்களின்படி தெரிவித்தனர். இந்திய பெருங்கடலுக்குள் ஜுவான் குவான் சிக்ஸ் கப்பல் செல்வது இது முதல் முறையல்ல. இந்த கப்பல் 2020 ஆண்டின் முதல் பாதியில் இந்த பெருங்கடலில் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு நங்கூரமிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை குறித்த கப்பலை இந்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக இந்தியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜுவான் குவான் சிக்ஸ் கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு வருவதை இந்தியாவோ அல்லது இலங்கையோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.